இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பல விஷயங்கள் நடந்திருக்கு பல விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம் நிறைய விதமாக கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் அண்ட் நிறைய விஷயங்களை இப்போ வந்து கடந்து அப்படியே போக போகிறோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னெல்லாம் விஷயம் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் திரும்பி பார்க்க போறோம் திரும்பி பார்க்க போறோம் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெசல்யூஷன் எடுப்பீங்கல்ல முதல்ல இதை மாற்றி எடுங்க இப்போ சொன்னேன் இந்த திரும்பி இல்லை அந்த திரும்பிங்க சரிங்க அரசியா என்ன பண்ணணும் அரசியல் என்ன பண்ணணும் வாக்குறுதி அள்ளி வீசணும் நல்ல வார்த்தை பேசணும் மக்களை பார்த்த உடனே புன்னகையை அப்படியே தெளிக்கணும் மண்டபத்தை புக் பண்ணணும் சாப்பாடை போடணும் சாதம் மிஸ் ஆயிருச்சுன்னா அங்கேருந்து பரோட்டாவுக்கு மாத்திரணும் பிரச்சனை வந்தா பக்கெட் கொடுக்கணும் மழை வந்தா போட்டில் போகணும் அப்புறம் ஹெலிகாப்டர் வர வைக்கணும் மத்திய அரசுக்கிட்ட கிட்ட காசு கேட்கணும் தாங்க அரசியல் என்னங்க லிஸ்ட் இவ்ளோ பெருசா போகுது 2023 ரிவைண்ட் தானே ஆஹா நான் போச்சு இன்னைக்கு சோ அதனால அப்படி சொல்லிட்டீங்க ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம் ஆமா அரசியல்லவே ப்ராப்பர்ட்டி தாங்க அதாவது ப்ராப்பர்ட்டினா என்ன ப்ராப்பர்ட்டினா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் காட்ற ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ ப்ராப்பர்ட்டி எனக்கு இருந்துச்சு அந்த மாதிரி கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது ஓகே 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 எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே

இந்தியா அதெல்லாம் ஓவர் டேக் பண்ற மாதிரி சந்திராயன் 3 விட்டாங்களா மேல சந்திராயன் 3 விட்டு லேண்டர் ரோவர் மாம் சன் டாட் அதுக்கு பேரு வச்சு அந்த மாதிரி போயிடு அது சந்திராயன் விட்டது மேட்டர் இல்ல ஆ ஆஸ் யூஷுவல் நிலால ஒரு லொகேஷன் இருக்கும் வாங்கப்பா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்கன்ற மாதிரி கிடையாது அந்த மாதிரி இல்லாம டென்த் ரூபத்துல போய் லேண்ட் ஆயிருக்கும் அதுதான் அது அந்த டிரெக்ஷன்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படிதானே உலகத்துக்கே டிரெக்ஷன் காட்டினா தமிழர்கள் தானே எங்க ஆமாங்க ப்ராஜெக்டோட டைரக்டரே தமிழர் தான் நம்ம விழுப்புரத்துக்காரு விழுப்புரத்துக்காரு பாத்தீங்களா எல்லாத்துக்கும் லிங்க் இருந்துகிட்டே இருக்கு நிலானா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும் நிலானா என்ன ஞாபகம் வரும் தமிழ் சினிமால எக்கச்சக்க பாட்டு இருக்குல்ல வா நீலா நீலா நீலாவே வா நிறைய இருக்கு போலயா போறேன் போய் பாட்டு கேட்டேன் உங்க வீட்ல வந்து பாட்டி நிலா வந்துட்டு வட சுடுவாங்க அதெல்லாம் சொல்லி தரேன் பாட்டி நிலா வட சுடுவாங்க நிலால பாட்டி வட சுடுவாங்க நிலால பாட்டி வட சுடுவாங்க இங்கிறது ஒரு ஃபீல் வருது நிலால மட்டுமா வட சுடுறாங்க அரசியல்ல கூட தான் சுடுறாங்க அது வேற வடை ஓகே நிலா நிலால இருந்து அடுத்த ஒரு இதுக்கு வந்துருங்க அப்ப பாட்டி அங்க வட சுடுறாங்கல நம்ம முட்டை எடுத்துக்கலாம் முட்டையா முட்டை என்ன புரோட்டீன் முட்டை வேற என்ன அப்படி இல்லங்க உதயநிதி அவர்கள் இருக்காருலையா ப்ராப்பர்ட்டிக்கு அரசியல் பேர் போனவரில் இவரும் சேர்ந்து வந்து இந்த ஆட்சியில் வந்து நம்ம முட்டை இப்ப பாத்தீங்கன்னா நீட் தேர்வு இருக்கு இல்லையா அதுல ஜீரோ பர்சன்டேஜ் எடுத்தா போதும் பிஜி போகும்போது ஜீரோ பர்சன்டேஜ் எடுத்தா போதும் அது அப்படி சொல்லிதான் போயிடும் இல்லையா முட்டை எடுத்தா போதும் அது என்னன்னா சட்டமன்ற தேர்தல செங்கல காமிச்சு நிறைய ஓட்டு வாங்கிட்டாரு சரி முட்டையை காமிச்சு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுத்தலாம்னு ட்ரை பண்ணாப்ல ஆனா அதே மாதிரி ஆயிடுச்சுங்கிறீங்களா ஆடியன்ஸ் வந்து நல்லா இல்ல வேற அப்படின்னு வேற ஆடியன்ஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க சோ இந்த வாட்டியே முட்டை அப்படி காட்டும் போது ஏதாச்சும் இப்படி பொரியும்னு பார்த்தா ஆனா முட்டை வந்து ப்ளாக் கலர் ஆயிடுச்சு ப்ளாக் கலர் ஆயிடுச்சா ஆமா ஆமாங்க பார்த்தீங்களா இந்த பக்கம் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் இருக்காங்க இல்லையா முட்டை என்னங்க ப்ளாக் கலர்ல ஆயிடுச்சு அப்படின்ற சர்ச்சையை வந்து போயிட்டே இருந்துச்சு அது அழகான முட்டை கிடையாது முட்டை மேல மார்க்குக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க முட்டை மேல மார்க்குக்கு ஜஸ்ட் அந்த பிளாக் கலர் பெயிண்ட் இருக்குல்ல அது உள்ள இறங்கிடுச்சு ஆமா ஆமா அது எழுதும் போது முட்டையின் பெயர் சங்கீதா இந்த முட்டையின் பேர் இங்க அந்த மாதிரி இல்லைங்க இது வந்து இன்னைக்கு முட்டை அது நாளைக்கு முட்டை ஒரு வாரத்துல முட்டை முடியணும் அந்த மாதிரிங்க அந்த மார்க் வந்து பட்டு ஃபுல்லா பிளாக் கலர் ஆகி ஸ்கூலுக்கு கொடுக்குற முட்டை வேற மதியான சில்ட்ரன்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இவங்க வேற சமூக நலத்துறை அதனால வந்து முட்டை கருப்பானதில் சிறிய பிரச்சனை சிறிய அப்படி ஆயிருக்குது முட்டைலாம் ஒரே சைடிஷா டிஷ்ஷா இருக்குல ஒரு மெயின் டிஷ் பண்ணுவோமா மெயின் டிஷ்ஷா மெயின் டிஷ்னா வந்து சிக்கன் பிரியாணி அப்படி நீங்க நினைப்பீங்க நூடுல்ஸ் ஆஹா புளி தான் மெயின் டிஷ் புளி முன்னாடிலாம் வெக்கேஷன் போறப்போ முன்னாடி நாள் நைட் புளியை கரைச்சு புளி சாதம் லெமன் சாதம் பண்ணுவாங்க இவங்க வந்து ரெண்டு நாள் முன்னாடியே புளிசா சாதம் செஞ்சு வச்சிட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி புளியை கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு ஆதிமுகாக இது புளியை கரைச்ச மாதிரி ஆயிருச்சு அப்படினு ஆமா மதுரை மாநாடு பெரிய மிகப்பெரிய பெரிய மாநாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதிமுக மதுரை மாநாட்டில தொண்டர்கள் எதிர்பார்த்திருப்பாங்க போல என்னன்னு எப்படி அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய

ஒரு பியூரஸ்ட் பட்டு சாலை போட்டீங்கன்னு கொஞ்சம் அது நீங்க விற்பனை பண்ணலாம் கூட வீட்டு கிட்ட ஒரு என்ன வருவாரு பட்டு சாளுங்க வாங்க அதுல இருந்து அந்த பட்டு பிரிச்சு வியாபாரம் பண்ணுவாங்கல்லாம் இருந்தா கூட நாம் தமிழர் வந்து ஒரு ஒரு சிம்பிளிசிட்டியான ஒரு பார்த்தி அப்படிங்கிறது போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னங்க அரசியல் அடுத்து என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டும் இல்ல நேஷனல் லெவல்ல மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல பேமஸ் ஆன எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி அவரும் இப்ப ஃபாரின்க்கு போயிட்டாரு யார சொல்றீங்க அவங்க இல்லங்க செங்கோல் செங்கோல் எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க இப்ப செங்கோல் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி செங்கோல் வச்சு ஒரு போஸ்ட் கொடுக்கணும் தெரியும் போஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரலாற பேசணுங்க மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து

புது பார்லிமெண்ட் கூட பெருசு இல்ல அதை விட பெரிய பிராபட்டி இந்த செங்கோல் தான் ஆமா பா பார்லிமெண்ட் இடம் பெருசு பட் செங்கோல் வந்து விஷயம் பெருசு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இனி ஒரு ஒருத்தரும் புதுசா பார்லிமென்ட் வரும்போது அந்த செங்கோல் வந்து அவங்க ஆட்சி காலத்துல அவங்க வச்சதில்ல தெரியுமா அது யார் கொடுத்தது தெரியுமா தெரியுமா அப்படின்னு திரும்ப அதை பத்தி ஏதாச்சும் டிபேட் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கலாம் பார்லிமென்ட்ல செங்கோல் மட்டும் ஃபேமஸ் கிடையாது அங்க இருக்க பால்கனியும் பால்கனியும் ஃபேமஸ் அங்க வீசப்பட்ட வண்ண புகை உமிழ்வான் அப்புறம் வண்ண வண்ண புகை குப்பி வண்ண புகை குப்பி அந்த மாதிரி பல பேர்கள் கொண்டு சில மெம்பர் சொன்ன மாதிரி கேனஸ்டர்ஸ் இப்படி பல பேர்கள் கொண்ட அந்த சின்ன டப்பா இருக்குல்ல ஆமாங்க ஒண்ணும் இல்ல ஒரு சும்மா ஒரு பாட்டில் இருக்கும் அது விட கலர் வரும் இவ்வளவு பெரிய புரட்சி நடந்துருக்கு சோப்பு டப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இந்த டின் இருக்குல்ல ஆமாங்க பெரிய அளவுல பேசப்பட்டிருச்சு அதை வந்து இப்படி வண்ணத்தை தூவி விட்டு போயிட்டாங்க ஆமா அதாவது பார்லிமெண்டோட பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கின வண்ண புகை குப்பி அப்படின்ட்டாங்க அதாவது டெல்லியில வண்ண புகை குப்பியை தூவி விட்டுட்டு கலர் கலராக வந்தது இல்ல டெல்லியில என்ன ஃபீலோ தெரியல தமிழ்நாட்டில் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க புகையை போடும்போது வந்து வந்து போகுதம்மா பார்லிமெண்ட்ல வண்ணம் அம்மா உண்மையில போட்டது யாரு பாரு அவங்களே சொல்லிட்டாங்க யாரு போட்டாங்க பாட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் பால்கனில இருந்து அந்த தம்பி ரெண்டு பேரும் குதிச்சு எம்பிஸ் எல்லாம் செக்யூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி எம்பி சீட்ல எம்பி சீட்ல போய் நிக்கிறாரு அவரு உட்கார்ல நிக்கிறாரு தாவறாரு எந்த ஸ்டேட் வேணும்னு உள்ளேயும் வந்து அந்த பஞ்சவர்ண கலர்ல போட்டிருக்காங்க வெளியவும் போட்டாங்க வந்து ஃபுல்லா போட்டுட்டு ஆனா என்னன்னா உங்க வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே பார்லிமெண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்டுமேன்ற ஒரு ஃபீல்ட்ல போட்டாங்களோ அப்படியா நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்களா கேக் சொல்லிட்டுங்க அந்த லேமினேஷன் பெயிண்ட் இந்த பெயிண்ட் எல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி வந்து இது வந்து பவுடர் பெயிண்ட் போட்டவருக்கு பார்லிமெண்ட் கலர் பிடிக்கலையா என்னவோ என்ன இந்த கலர் எல்லாம் போடுங்க பாஸ் தூவி விட்டாப்ல அங்க மட்டும் கிடையாது இங்க தமிழகத்துல கவர்னர் மாளிகை இருக்கு இல்லையா கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இருக்கிற மாளிகையில மாளிகை இல்ல இல்லைங்க மாளிகை இருக்கிற ரோட்ல ரோட்ல வெளியே மண்ணன்னு புட்டி வந்து போட்டாங்க மண்ங்க மண்ணனையா பெட்ரோலா என்ன அப்படிங்க ஒரு பாட்டில் எடுத்துக் கொள்ளவும் கொஞ்சம் மண்ணெண்ணை ஊத்தவும் மூடியில ஓட்டை போட்டு திரி போடவும் அதை பத்த வைக்காம அப்படி போடவும் எங்க அவ்வளவுதான் எழுவத்தஞ்சு தமிழ் சினிமால இதுனாலங்க கிளைமேக்ஸ்ல அப்படி வில்லனுங்க எல்லாம் தூக்கி அடிப்பாங்க தெரியும் உனக்கு அதெல்லாம் வில்லன்னு நினைக்கிறதுங்க இவர் யாரும் வந்துட்டு சும்மா தானே இருக்கும் பேசிட்டு போட் போடுவோம்ல அந்த மாதிரி வாசல்ல என்ன பண்ணிருக்காரு தீபாவளி எப்படி வித்தியாசமா கொண்டாடுறன்ற ஃபீல் தெரியாம போய் அங்க போய் வச்ச போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு பட் மாட்டிக்கிட்டு சரி நல்லா மாட்டிக்கிட்டோம் இதோ நம்மள சொல்ல சொல்றாங்க என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு நீட் தேர்வுக்காக தான் நான் போட்டு விட்டேன் அதை அப்படின்ட்டாரு நீட் தேர்வுக்குனா அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு எழுதணும் அவர் அவருக்காக கேட்கல நம்மள மாதிரி மாணவர்களுக்காக கேட்கிறாங்க நம்மள மாதிரியா சரிங்க நான் படிச்சு முடிச்சு பத்து வருஷம் ஆகுது மாணவர்களா

போலீஸ் பாட்டில் வைக்கிற இடமா தம்பி அடுத்த ப்ராப்பர்ட்டி முக்கியமான ப்ராப்பர்ட்டி எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வரும்போது டயலாக் ஒண்ணு பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு படத்துல விஜயகுமார் சொல்லுவாரு செல்லாது நீ என்ன முறா மாமர செல்லாது செல்லாது நீ என்ன தம்பிங்க செல்லாது செல்லாது எல்லாமே செல்லாது செல்லாதான் இதுதான் செல்லும் எழுதி பர்சல் இருந்து ரெண்டாயிரம் எடுத்துக்கல கொடுத்தா செல்லாது செல்லாது அப்படின்னு விஜயகுமார் செல்லாது செல்லாது அப்படின்ட்டாரு ஒரு காலத்துல ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வந்துச்சுன்னு அது அதுக்குள்ள சிப்பு இருக்குதா அதுக்குள்ள மைசூர் பாக்கு இருக்குது எல்லாத்தையும் வந்து கொளுத்திலாம் பார்த்தாங்க தெரியும் நீங்க பதுக்கு நீங்கன்னா சாட்டலைட்ல இருந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அப்படின்னு நிறைய டைலாக் எல்லாம் சொன்னாங்க ரெண்டு மூணு பேர் அரசியல் இருக்கவங்க எல்லாம் பேசினாங்க ஆமா இங்க பாருங்க இந்த லொகேஷன்ல இவ்வளவு ரெண்டாயிரம் ரூபா நோட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்குது உஷாரா யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாப்ல ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி ஒரு சில நெட்டிசன்கள் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரம் நோட்ட தண்ணியில போட்டு இப்படி கலக்கினாங்க இதுக்கு கலர் வருதான் ரோஸ் மில்கா மாறுதான் பாக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து வந்துருச்சு வீடியோ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வந்தால் நம்மளுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஏடிஎம் வாசல் எல்லாரையும் நிற்க வச்சு நிறைய விஷயங்கள் நடந்தது அவ்வளோலாம் நடந்தது இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அரசியல் புரட்சி ஆயிடுச்சு அரசியல் புரட்சி ஆனால் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சு செல்லாதுன்னுட்டாங்க ந simulation Dakar, wormholder 94- ASHCAP, 看看 peeling initiative in India த stop-ups. ந быстр crosses Çaina物 vous envoqué difference ername ci adalah Z Hmphapia. TensorFlow��ility, hatır oral который unseen不 Poker Piegen situación. manaset executor unisخuistic expertise. lord.разу самойvernik вижу Gasly Başkanür. Google Maps直接 abajo Islamist patreon. nationwideil things discuss. combine móvilunya unsajегоuts CGI. de facto Refundering.omます

பஸ் ஃபுல்லா பிங்க் கலரா இருக்குமா நினைக்க கூடாது நினைக்க மாட்டேன் சும்மா முன்னாடி ஃபேஸுக்கும் பின்னாடியும் வந்துட்டு அடிச்சிருப்பாங்க பிங்க் கலர் அது வந்து மகளிருக்கு இலவச பேருந்து தெரிய வேண்டாமா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக திடீர்னு ஒரு பஸ்ல ஏறிட்டு உங்களுக்கு இந்த பஸ் இலவசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அந்த பஸ்ல மட்டும் ஏறுங்க ஆமா ஆனா பஸ் சைட்ல மட்டும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விளம்பரம் இருக்கும் நகை நகை வேணுமா இங்க வாங்கிக்கோங்க இங்க இப்படி இப்படி ஒரு விளம்பரம் போட்டிருப்பாங்க பட்டு வரும்போது திமுக அரசு என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பஸ் ஃப்ரீன்னாங்க பட் பிங்க் பெயிண்ட் அடிச்சவன பிங்க் பெயிண்ட் அடிச்ச பஸ்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வடிவேல் காமெடியில் வரும் பாத்தீங்களா வடிவேல் காமெடி தாங்க சொல்ல வேண்டியது இருக்கு உங்க தொகுதியில ஒரு கிலோ கேரட் ஆயிரம் ரூபாயில்

கல்யாணத்துல தக்காளியை கிஃப்டா கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பிடிச்சாங்க ஆமாங்க சொல்லுவாங்கல்ல நீ நான் என்ன தக்காளி தொக்கா அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவர் பெரிய தக்காளி தொக்குப்பா அவரு அப்படி வந்துருச்சு பேச்செல்லாம் தக்காளி விலை மட்டும் கிடுகிடுன்னு ஏறி இறங்கல இது இருக்குல்ல தங்கம் விலை தங்கம் விலையும் கிடுகிடுன்னு ஏறி இறங்குச்சு இந்த வருஷம் ஒரு ஒரு மாதிரி நல்ல ஸ்பீடா போய் நல்ல ஸ்பீடா இறங்கிருக்கல ஆனா பாஸ் எனக்கு அதுல எந்த கவலையுமே இல்ல பாஸ் நம்ம எந்த கம்பளம் வாங்குறோமா நெக்லஸ் வாங்குறோமா ஆண்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ரங்கநாத் தெருவுல போனோம்னா பிளாஸ்டிக்ல ஒரு காப்பு இருக்கும் வாங்கி போட்டோமா போட்டோ போய் நேர் போனாங்க சோ இந்த வருஷம் ஃபுல்லா கிச்சனுக்கு கே அப்டேட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படி நம்பறோம் அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம் மீண்டும் கிருஷ்ண விடை பெறுது நான் உங்க நான் உங்க பிரியா விஷ் யூ அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் 2024 ஹே டங்கனக்கா ஹே டங்கனக்கா ஹே டங்கனக்கா 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 கிச்சன் 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 கே அப்டேட் Get check, get check, check every night.